மாணவர் அமைப்புக்கு தடை விதித்ததற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை ஐஐடி மாணவர் அமைப்புக்கு தடை விதித்ததற்கு தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஐஐடியின் தடை ஜனநாயக விரோத போக்கு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்ன சுத்தறிக்கையை ஐஐடி அனுப்பியிருந்தாலும் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். ஜனநாயக உரிமைகளை பறித்த ஐஐடி நிறுவனம் மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, அந்த உரிமை பாதுகாப்பதற்காக வாலிபர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி சென்றபோது அவர்களை கைது செய்ததையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மாணவர் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் கேட்டுக் கொண்டார். மாணவருடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையிலே மத்திய அரசு செயல்படாமல் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு இந்த அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். இதனிடையே மதிமுக செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் உரிய அங்கீகாரத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் இந்த அமைப்புக்கு தடை விதித்திருப்பதை கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.